கேடில் விழுச்செல்வம் கல்வி தமிழ் வகுப்பை கவனிக்க காத்திருக்கும் கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் தமிழன்னை இரா பார்க்கவி மாற்றம் ஒன்றே மாறாதது அதன்படி காலம் மாற மாற ஒரு மொழியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது எழுத்துகளிலோ சொல்லமைப்பிலோ தொடரமைப்பிலோ இல்லை சொற்பொருள் அமைப்பிலோ இப்படி எதில் வேணும்னாலும் இருக்கலாம் இந்த காலத்து தமிழ்லேயும் இந்த மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி காலத்துக்கு தகுந்த இலக்கணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு மொழி வளர்ச்சி அடையும் போது இலக்கணத்தின் தேவை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது அதனால் அந்த ரெண்டு ஒன்னோடொன்று ரொம்ப நெருக்கமான தொடர்புடையவை மொழியினுடைய அடிப்படை பண்புகள் எவைனு பார்த்தா திணை பால் எண் இடம் இந்த நான்குந்தான் இதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நாமளே ஒரு வாக்கியத்தை உருவாக்குறதுக்கும் பயன்படுது அதாவது சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகின்றன தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினைச்சொற்களும் திணை பால் எண் இது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துகின்றன ஒரு வரியில் எழுவாய் இருந்ததுன்னா எழுவாய் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவோமில்லையா சப்ஜெக்ட் அப்படின்னு அந்த எழுவாய் அதனோட வினைமுற்றோடு சேர்ந்து திணை பால் என் இடம் இந்த நான்கும் பொருத்தமாக அமையிற மாதிரி இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் முருகன் நூலகம் சென்றான் இதில் முருகன்கிறது எழுவாய் சென்றான்கிறது வினைமுற்று இந்த சென்றான்கிற வினைமுற்று முருகன்கிற எழுவாயோட நான்கு விதத்தில் பொருந்தி வருது அது என்னென்ன தினை பால் என் இடம் அது எப்படிங்கிறது ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம் முதல்ல திணை திணைங்கிறது என்ன உயர்தினை அக்ரிணை உயிர்தனையாக இருக்குங்காட்டி தான் சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னா சென்றது வந்தது போனதுன்னு அக்கிரினியாக இருந்தால் சொல்லும் இல்லையா அது மாதிரி எல்லாம் இல்லாமல் முருகன்கிற உயிர்தனைக்கு தகுந்த மாதிரி சென்றான்னு கொடுத்துருக்கறனால இதில் தினை பொருந்தி வருகிறது அடுத்தது பால் ஆண் பாலா பெண்பாலா முருகன் அப்படிங்கிறது ஆண்பால் அதனால் சென்றான் அப்படின்னு முடிஞ்சிருக்குது இதே முருகன் சென்றால் அப்படின்னு இருந்துன்னா பொருத்தமில்லை முருகன்கிற ஆண்பால் எழுவாய்க்கு தகுந்த மாதிரி சென்றான் அப்படிங்கிற ஆண்பால் வினைமுற்று வந்ததினால பால் என்ற விதத்தில் இது மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது அடுத்தது பாருங்கள் இடம் இடம்னா என்ன தன்மை முன்னிலை படற்கை இந்த இடத்துல படற்கை தான் பயின்று வந்துள்ளது எப்படி அப்படின்னா முருகன் சென்றான்னு தான் இருக்குது இதே தன்மையாக இருந்ததுன்னா சென்றேன்னு இருக்கும் முன்னிலையாக இருந்ததுன்னா சென்றாயின்னு இருக்கும் முருகன்கிற படற்கைக்கு தகுந்த மாதிரி சென்றான் அப்படிங்கிற படற்கை வினைமுற்று வந்து இடம் அப்படிங்கிறதும் பொருந்தி வந்துள்ளது முருகன் நூலகம் சென்றான் இந்த தொடரில் முருகன்கிற எழுவாய் அதனுடைய திணை என்ன பால் என்ன எண் என்ன எல்லாத்தையும் நமக்கு சொல்லிவிடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்தனையா ஆண்பாடா ஒருமையா படர்க்கையா அப்படி பொருத்தமாக வேணும்னு வேண்டி நிற்கிறது இதன் மூலமாக எழுவாய்க்கும் பயநிலைக்கும் ஒரு நெருங்கிய இயல்பு இருத்தலை அறியலாம் பயநிலைன்னா என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பயன் தரும் நிலையில் இருக்கும் சொல் பயனிலை இந்த வரியில் முருகன்கிற எழுவாய் என்ன திணைன்னு சொல்லுது என்ன பால் என்ன எண் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய பயன் தரும் நிலையில் இருப்பதால் இங்கே எழுவாயே பயனிலையாக செயல்படுகிறது அதனால் தான் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் ஒரு நெருங்கிய இயைபு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது திணைப்பாகுபாடு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகள்லேயும் பெயர் சொற்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த பெயர் சொற்களை திணை அடிப்படையில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று உயர்தினை பெயர் இன்னொன்று அக்ரிணை பெயர் இப்படி பிரிக்கிற முறை எல்லா மொழிகள்லையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை தமிழில் எப்படி இதை பிரிச்சுருக்காங்க அப்படின்னா பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு அதாவது மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்தினை அவங்க அல்லாதவங்க அவர் அல்லாத பிற அக்ரிணை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இதைத்தான் தொல்காப்பிய நூற்பா சொல்லுது உயர்தினை என்மனார் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே இந்த மாதிரி பிரிக்கிற முறை தமிழை தவிர வேறு எந்த மொழிகள்லேயும் கிடையாது இன்றைய தமிழில் யார் எது அப்படிங்கிற வினா சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு அங்கே நடப்பது யார் அப்படிங்கிற வரியில் யார் அப்படிங்கிற சொல் பயனிலையாக செயல்படுகிறது அப்போ அதன் மூலமாக யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் ஒரு உயர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் அங்கே நடப்பது எது இதில் பயனிலை எதுங்கிற சொல் அந்த எதுங்கிற சொல் மூலமாக அங்கே நடப்பது ஏதோ அக்ரிணை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சில பெயர்ச்சொற்கள் சொற்கள் ரெண்டு திணைக்கும் பொதுவாக வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் குழந்தை கதிரவன் குழந்தை சிரித்தான் அப்படின்னு உயர்தினைக்கும் சொல்லிக்கலாம் குழந்தை சிரித்தது அப்படின்னு அக்ரிணைக்கும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி கதிரவன் உதித்தான் கதிரவன் உதித்தது ஆனால் அக்ரிணை முடிச்சு வர்றது தான் பேச்சு வழக்கில் ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது பால் பாகுபாடு தமிழில் பால் பகுப்பு அப்படிங்கிறது இலக்கண அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்குது தன்மை முன்னிலை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் எல்லாம் படற்கை இடத்துல தான் வரும் பயனடி விகிதிகள்னு சொல்லக்கூடிய ஆண் ஆல் ஆர் அது அன் இதெல்லாமே பால் பகுப்பை காட்டுகின்றன ஐம்பால்கள் என்னென்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இதில் பலர்பால் குறிய சொல் அர் ஆர் இந்த ரெண்டும் இது பழங்கால தமிழில் பன்மை வந்தாலும் வரும் சில சமயம் மரியாதை நிமித்தமாக ஒருமையாக இருந்தாலும் வரும் உதாரணத்துக்கு மாணவர் வந்தனர் பன்மை அடுத்தது ஆசிரியர் வந்தார் ஒருமை தான் ஆனால் மரியாதைக்காக அப்படியே ஆறு வந்திருக்குது ஆனால் இந்த காலத்து தமிழில் பலர்பாலை உணர்த்தக்கூடிய சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது பன்மை பொருள் உணர்த்துவதற்கு கல் அப்படிங்கிற விகுதி தான் உதவுகிறது உதாரணத்துக்கு பாருங்கள் அவர் வந்தார் உரிமை அவர்கள் வந்தார்கள் இது பன்மை அப்போது கல் அப்படிங்கிற விகுதி தான் நமக்கு அது பலர்பால் அப்படிங்கிறத சொல்கிறது தமிழில் உயர்தினையில் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் உரிய பொது பெயர்கள் இருக்குது இந்த தொடர்லையெல்லாம் வினைமுற்ற தான் அது என்ன பால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் உதாரணம் பாருங்க தங்கமணி பாடினான் அதுல பாடினான் தான் அந்த தங்கமணி ஆண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் தங்கமணி பாடினால் பாடினாள்ங்கிறத தான் இந்த தங்கமணி பெண் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சில சமயம் அந்த விகுதி எல்லாம் இல்லாமயே அந்த பெயர்ச்சல் மட்டுமே அது என்ன பால் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிவிச்சிடும் உதாரணத்துக்கு ஆண் பெண் இதுல ஆண் அப்படிங்கிறது ஆண் பால் பெண் அப்படிங்கிறது பெண்பால் தம்பி தங்கை இதில் தம்பிங்கிறது ஆண்பால் தங்கைங்கிற சொல்லே அது பெண்பால்ங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிறது அடுத்தது அப்பா அம்மா அப்பாங்கிறது ஆண்பால் அம்மாங்கிறது பெண்பால் தந்தை தாய் இப்படி தந்தைங்கிற சொல் அந்த பெயர் சொல்லே தானே அது ஆண்பால் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது தாய் அப்படிங்கிற பெயர் சொல்லே அது பெண்பால் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது அக்ரிணி எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்துச்சுனாலும் முற்றில் அதையெல்லாம் வேறுபடுத்தி காட்டுற மாதிரியெல்லாம் பால் காட்டும் விகுதி எதுவும் இல்லை அதனால் ஒருமைப்பன்மை அப்படிங்கிற அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் காளை உழுதது பசு பால் தந்தது இதில் காளைங்கிறது ஆண் பாலுங்கிறது நம்மளுக்கு தெரியும் பசுங்கிறது பெண் பாலுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் வினை முற்றில் அந்த பால் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தெரிவிக்காமல் அது ஒன்றன் பால் அப்படிங்கிற விகுதி மட்டுமே பெற்று முடிந்துள்ளது இந்த காலத்தில் அக்ரிணை எழுவாய் கொஞ்சம் மாற்றமடைந்துள்ளது மாட்டு இனத்தில் பார்த்திங்கன்னா பெண்பாலை குறிக்கிறதுக்கு பசுமாடு அப்படின்னு சொல்கிறோம் ஆண்பாளை குறிக்கணுன்னா காளை மாடு அப்படின்னு சொல்கிறோம் பிற விலங்குகளையெல்லாம் குறிக்கும்போது ஆண் குரங்கு பெண் குரங்கு எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் அப்படிங்கிற பால் பாகுபாட்டு பெயர்கள்லாம் சேர்த்து இப்பொழுதெல்லாம் வழங்கப்படுகின்றன அடுத்தது எண் பாகுபாடு இந்த காலத்து தமிழில் உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகிதி பெற்று வருகின்றன உதாரணம் இரண்டு மனிதர்கள் இதே அக்ரிணை பன்மை பெயர்களாக இருந்ததுன்னா பன்மை விகிதி பெற்று வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது எடுத்துக்காட்டு பாருங்கள் பத்து தேங்காய் இப்படி எழுதுனா போதும் இதை பத்து தேங்காய்கள் அப்படின்னு எழுத வேண்டியதில்லை பன்மைக்குன்னு தனி வினைமுற்று எதுவும் இல்லை ஆனால் பன்மை வேறுபாடு வந்து எழுவாயிலேயே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னா ஒரு மரம் வீழ்ந்தது அது ஒருமை பத்து மரம் விழுந்தது அது பன்மை இப்படி எழுவாயிலேயே அது ஒருமையா பன்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம எழுதும்போதும் பேசும்போதும் ஒவ்வொரு அப்படிங்கிற ஒரு சொல் ஒருமையா பன்மையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சந்தேகமே வேண்டாம் ஒவ்வொரு அப்படிங்கிற சொல் ஒருமைதான் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு எழுதணும் ஒவ்வொரு வீடுகளிலும் அப்படின்னு எழுதக்கூடாது ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் எழுதணும் ஒவ்வொரு மாணவனும் நன்கு படித்து வாழ்வில் உயர வேண்டும் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஒவ்வொரு மாணவர்களும் அப்படின்னு சொல்லக்கூடாது மொத்தத்தில் ஒவ்வொரு அப்படிங்கிற சொல் உரிமை அடுத்தது இடப்பாகுபாடு இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்க்கை பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திணை பால் எண் இந்த மூன்று மட்டும்தான் வெளிப்படும் அவன் அவள் அவர் அது அவை இது போன்ற பதிலடு பெயர்களையும் வினைமுற்றுகளையும் மட்டும்தான் இடம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும் இப்போ பதிலடு பெயர்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் முருகன் நூலகம் சென்றான் அவன் புத்தகத்தை எடுத்து படித்தான் இப்போ முதல் வரியில் முருகன் அப்படின்னு பெயர் சொல் கொடுத்துருக்குறோம் அடுத்த வரியில் அவன் அப்படின்னு குறிச்சிருக்கிறோம் இல்லையா முருகன் என்ற சொல்லுக்கு பதிலாக இடப்பட்டதால் அவன் அப்படிங்கிற சொல் தான் இதில் பதிலடு பெயர் இப்போது தன்மை முன்னிலை படற்கைன்னா என்னென்னு பார்க்கலாம் பேசுபவன் இது தன்மை முன்னாடி இருந்து கேட்குறவன் அவன் முன்னிலை பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள் அதாவது யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் படற்கை தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ அது ஒருமையாக பன்மையானு கண்டுபிடிக்க முடியும உடைய ஆண்பாளா பெண்பாளான்னு நம்மளால் பகுத்து சொல்ல முடியாது உதாரணத்துக்கு நான் புத்தகம் கொடுத்தேன் இந்த தொடரில் நான்கிற எழுவாய் ஒருமையாக பன்மையானதாக சொல்ல முடியுமே உடைய அது ஆணா பெண்ணான்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி தான் முன்னிலையிலும் நீ சாப்பிட்டாயா அப்படின்னா நீங்கிறது ஒருமையாக பன்மையானதாக சொல்ல முடியும் அது ஆண்பாளா பெண்பாலான நம்மளால் பகுத்து சொல்ல முடியாது தன்மைப்பன்மை இரண்டு வகைப்படும் ஒன்று தன்மை தன்மைப்பன்மை இன்னொன்று உழப்படுத்தா தன்மைப்பன்மை முதல்ல உளப்பாட்டு தன்மை பன்மைன்னா என்னென்ன பார்க்கலாம் பேசுகிறவங்க அதாவது தன்மை முன்னாடி இருக்கிற முன்னிலையாரையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு பேசுனாங்கன்னா அது தன்மை தன்மைப்பன்மை உதாரணம் நாம் முயற்சி செய்வோம் இதில் நாம் அப்படிங்கிற சொல் தன்மை முன்னிலை இந்த ரெண்டுலேயே இருக்கிற எல்லாரையும் குறிக்கிறது அடுத்தது உளப்படுத்தா தன்மைப்பன்மை அதாவது பேசுகிறவங்க முன்னாடி இருக்கிறவங்கள தவிர்த்துட்டு தங்களை மட்டுமே பன்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மை உதாரணம் பாருங்க நாங்கள் முயற்சி செய்வோம் அதாவது நாங்கள்னு தன்மையை மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிய எதிரில் இருக்கக்கூடிய முன்னிலை முன்னிலையார சேர்த்திக்கல அப்படி தங்களை மட்டுமே சொன்னால் மற்றவர்களை சேர்த்தாமல் சொன்னால் அதுக்கு பேர் உளப்படுத்தா தன்மை பன்மை கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ்மொழி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது நாமும் அதை முழுவதுமாக அறிந்து நன்கு பயன்படுத்தி தமிழ் மொழியை செழிக்கச் செய்ய வேண்டும் இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவட்டும் செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள் பல